வணக்கம், என் பேர் பிரதிபா. நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, பிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பெங்களூரில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம வெப்பேஜ் எப்படி வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, பட் நிறைய வெப்சைட்ஸ் பெய்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீ வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வெப்பேஜ் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் வெப்சைட் வந்து wordpress.com. ஸோ அந்த பேஜ் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன், wordpress.com. ஸோ இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். இதில் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக வெப் பேஜ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த wordpress.com பேஜ்க்கு போய் கெட் ஸ்டார்டட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், எப்படி போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது, பிளாக் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆன்லைன் ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறது, வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுன்னு. நம்ம ஆப்ஜெக்டிவ் வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஸ்டார்ட் வித் அ வெப்சைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் மூணு தீம் இருக்கும், இதுலேருந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினக்கப்புறம் தீம்ஸ் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த பேஜில் டொமைன் நேம் கேட்கும், நீங்கள் என்ன டொமைன் நேம் வேணால் கொடுக்கலாம். wordpress.com-ல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து எல்லா டொமைன் நேமும் wordpress.com-ல எண்ட் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் இன்ஸ்டியூட் பேரில் வெப்சைட் க்ரியேட் பண்ணோன்னா அது முடியாது wordpress.com-ல. ஸோ நீங்கள் எதா ஒரு பேர் டைப் பண்ணினா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் பெய்டு ஆப்ஷன்ஸாக இருக்கும், சிலது வந்து ஃப்ரீ ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆப்ஷன் கிளிக் பண்ணினதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரீ பிளான் இருக்குது, பர்சனல் பிளான், ப்ரீமியம் பிளான், பிஸ்னஸ் பிளான். இதில் பர்சனல், ப்ரீமியம் அண்ட் பிஸ்னஸ் பிளான் வந்து பெய்டு ஆப்ஷன்ஸு. ஸோ உங்களுக்கு நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வேணும்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்கள் இமெயில் அட்ரஸ் கேட்கும். பை டிஃபால்ட் நீங்கள் என்ன ஃப்ரீ டொமைன் நேம் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அது வந்துடும். ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கணும். கண்டினியூ ப்ரெஸ் பண்ணால் ஆக்டிவேஷன் லிங்க் வந்து உங்கள் மெயிலுக்கு வரும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேசிக்கலி நான் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணினதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டு இப்படி தெரியும். உங்களோட யூசர் நேம் இங்கே இருக்கும், டொமைன் நேம். ஸோ என்ன டொமைன் நேம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது சைட் டைட்டில்னு வரும். ஸோ நீங்கள் பேசிக்கலி சைட் டைட்டில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். என்ன நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம சூஸ் பண்ண தீம். ஸோ நீங்கள் இப்போ சைட் டைட்டில் எடிட் பண்ணோன்னா நீங்கள் சைட் டைட்டில் எடிட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் நீங்கள் சைட் க்ரியேட் பண்ணினதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் வரும், ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், கான்டாக்ட் பேஜ், பிளாக்னு. நீங்கள் ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், கான்டாக்ட் பேஜ் அண்ட் பிளாக் பேஜ் எப்போ வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட் சில வேர்ட்ஸ்லாம் வரும், அது நீங்கள் எப்போ வேணால் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த ஹோல் வெப் பேஜை நீங்கள் டிசைன் பண்ணும், எடிட் பண்ணும், ஆர் கஸ்டமைஸ் பண்ணோன்னா நீங்கள் இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து சைட் ஐடென்டிட்டி வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஏதாவது லோகோ இன்சர்ட் பண்ணும், இல்லைனா டைட்டில் சேஞ்ச் பண்ணும், டேக் லைன் வந்து இன்சர்ட் பண்ணும். ஸோ தேட் நிறைய பேர் வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணுறது ஈஸியாக கிடைக்கலான்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சேவ்டுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே சேவ் ஆகிடும். அது விட்டு நீங்கள் வந்து கலர் பேக்ரவுண்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ கலர் பேக்ரவுண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் மெனூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெனூஸில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் வெப்சைட்டில் என்னென்ன வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் ஆர் உங்கள் கிளைண்ட்ஸ் தெரிய வரணுமோ அது நீங்கள் அக்கார்டிங்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் ஒரு அடிஷ்னல் பேஜ் ஆட் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். சைட் பேஜஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிஸ்டிங் பேஜஸ்லாம் வந்து வரும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிளாக் பேஜ், ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், காண்டாக்ட் பேஜ் இதெல்லாம் வந்து டீஃபால்ட்டாக நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணின உடனே இருக்கும். பட் நீங்கள் எதாவது அடிஷ்னல் பேஜ் க்ரியேட் பண்ணோன்னா ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சைட் பேஜஸில். இதில் வந்து நீங்கள் என்ன டைட்டில் வேணால் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டிபி 101X, கண்டென்ட் என்ன வேணால் நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த பேஜ் எப்படி தெரியும்னு நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணிக்கணும்னா பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்கன்னா நீங்கள் பப்ளிஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பப்ளிக் தெரியணும்னா பப்ளிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வெறும் செலக்டட் பீப்புள் மட்டும் இதை பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரைவேட்டும் கிளிக் பண்ணலாம். ஸோ யூஸ்வலி ப்ரைவேட் வந்து நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் தெரியும், யார் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காலோ ஓனருக்கு மட்டும் தெரியும். ஸோ யூஸ்வலி பிஸ்னஸ் வெப்பேஜஸ்ஸு ஓ காலேஜ் வெப்பேஜஸ் க்ரியேட் பண்ணோன்னா பப்ளிக் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ பப்ளிஷன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா சைட் பேஜஸில் வந்து எஃப்டிபி 101X வந்திருக்கு, நீங்கள் க்ரியேட் பண்ண பேஜ். பட் இது மெனு பேஜ், ஃப்ரண்ட் பேஜில் இப்போ தெரிய வராது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ரியேட் பண்ண பிறகு நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அது உங்கள் ஃப்ரண்ட் பேஜில் தெரியாது. ஸோ அதுக்காக நீங்கள் மெனூஸில் போயிட்டு ஆட் மெனு கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி மெனு, இதில் ஆட் ஐட்டம்ஸ், ஆட் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜ் இப்போ க்ரியேட் பண்ண பேஜும் மற்ற பேஜஸும் வரும். ஸோ நீங்கள் எந்த பேஜ் வந்து உங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகே தெரியணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மெனு ஆப்ஷனில். இப்போ சேவ் அண்ட் பப்ளிஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வெப்சைட்டில் வந்து முன்னாடி பை டிஃபால்ட் ஹோம், அபவுட், காண்டாக்ட், பிளாக் இந்த பேஜஸ் மட்டும் இருந்தது. பட் இப்போ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண பேஜும் வெப் பேஜில் தெரியறது. ஸோ நீங்கள் இது கிளிக் க்ரியேட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு வந்து அந்த பேஜில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது தெரியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறைய பிளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நிறைய பேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேர்ட்ப்ரெஸ் அட்வான்டேஜ் வந்து இது ஒரு ஓப்பன் அண்ட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், ஈஸி டு யூஸ். நீங்கள் வேர்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் இது ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த விதமான ப்ரோக்ராமிங் கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த பிகினரும் இதை யூஸ் பண்ணி வெப் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நன்றி.